வணக்கம். சென்னையில் நடந்த ஒரு விக்கிபீடியா ஹேக்கத்தானில் நான் பண்ண ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் ஸ்ரேனி. இப்போ wiktionary.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம பார்க்குற ஒரு டிக்ஷனரி தான். ஒரு வார்த்தை, அதுக்கான அர்த்தம், அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு டெமோ. இது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நான் தமிழ் லாங்குவேஜை நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டெனி அப்படிங்கிற வார்த்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த உச்சரிப்பு நமக்கு கிடைக்காது. ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த உச்சரிப்பை நம்ம விக்ஷனரியில் ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும், அதுக்கு உச்சரிப்பு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம தனியாக கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணி காமன்ஸ் அப்படின்ற ஒரு விக்கிபீடியாவோட இன்னொரு சைட்டில் போட்டு அப்புறமா இந்த பேஜோட லிங்க் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதை அதிகமாக்கிறதுக்காக நான் ஒரு ஹேக்கத்தான் போன சனிக்கிழமை நடந்துச்சு. அதில் நான் பைத்தான் மூலம் ஒரு ப்ரோக்ராம் எழுதினேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விக்கிபீடியாவில் இருக்க விக்ஷனரியில் இருக்க எல்லா வார்த்தைகளையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு 200,000 ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. இதை நம்ம எப்படி பேசி ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப சுலபமாக விக்கிபீடியாவுக்கு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்ட் டாட் பிஓஏ அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். நம்ம இதெல்லாம் வந்து மேனுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சுலபமாக பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதிடலாம். பைத்தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பிஓஐ. இது பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்லேருந்து ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணோம், அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே. ஹிஸ்ட்ரி நம்ம ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். எஸ். அடுத்த வார்த்தை காட்டலாமா? எஸ். ஜியோகிராஃபி ஃபிசிக்ஸ் ஹனி. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணது சரியில்லை, நம்ம திரும்ப ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நோவா கொடுத்துக்கலாம். இங்கே ஹனி. எஸ் போதும். காக் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண வார்த்தைகள் எல்லாமே தனித்தனி ஃபைல்ஸாக இருக்கும். இப்போ எம்ப்ளாயர் ஹனி டாட் ஓஜிஜி ஹனி. இப்போ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிட்டதால யாரோனா அந்த வார்த்தைகள் மட்டும் படிச்சுட்டு எஸ் நோ மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் போதும், அந்த 200,000 வார்த்தைகள் ரொம்ப சுலபமாக ரெக்கார்ட் பண்ணலாம். சரி, இப்போ ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அதை எப்படி நம்ம மீடியாவுக்கு அப்லோட் பண்ணுறது? அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு விக்கிபீடியாவோட அட்ரஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணுற ஃபைல்ஸை மொத்தமாக அப்லோட் பண்ணிவிட்றோம். பைத்தான் மீடியாவுக்கு அப்லோடர். இது நம்ம கிரியேட் பண்ண ஓஜிஜி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மீடியாவுக்கு அப்லோட் பண்ணி விட்டுட்டு அப்லோடட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விக்கிபீடியாவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயத்தை சுலபமாக மாற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினேன். இப்போ நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னா கிட்டப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ github.com/ஸ்ரீனிவாசனில் இது உங்களுக்கு இருக்கும். வாய்ஸ் ரெக்கார்டர் ஃபார் தமிழ் டிக்ஷனரி அப்படிங்கிற ப்ராஜெக்டில் போயிட்டு நீங்கள் இந்த கோடை ஜிப் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை கிட் மூலமாக நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நம்ம கஷ்டமாக செய்கிற விஷயத்தை ரொம்ப சுலபமாக மாற்றுறதுக்காக இருக்குது. ஸோ கணிப்பொறியை நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேலைகளை சுலபமாக்கிறதுக்கு தான். ஸோ அது பைத்தான் ரொம்ப உதவுது. அந்த விக்கிபீடியா ஹேக்கத்தானை ஆர்கனைஸ் பண்ண மீடியா விக்கி டீமுக்கும் ரொம்ப நன்றி.